Guys, welcome to our channel, Samayal with Sister. Superana restaurant style paneer butter masala. Eppadi pandradhu nu paakalam vaanga. Oru pan la vandu 4 tablespoon kitta butter add panikalam. Butter nalla melt agatum. Melt ஆனதுக்கு அப்புறமா ஒரு 1 இன்ச் அளவு இஞ்சி எடுத்துக்கோங்க 15 சின்ன பல்லா இருந்தா 15 பல் பூண்டு இல்லனா ஒரு 10 பல் பூண்டு பெருசா இருந்தா எடுத்துக்கோங்க நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க 5 onions ஆட் பண்றேன் பெரிய வெங்காயம் 5 ஆட் பண்ணிக்கலாம் 5 பெரிய வெங்காயத்துக்கு 6 ல இருந்து 7 தக்காளி ஆட் பண்ணனும் வெங்காயம் நல்ல கோல்டன் பிரவுனா இந்த மாதிரி வதங்கனதுக்கு அப்புறமா கேஷூஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 10 முந்திரி கிட்ட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 2 minutes சாட்டே பண்ணிக்கோங்க இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி தக்காளியோட குவாண்டிட்டி பன்னீர் பட்டர் மசாலாக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கணும் அப்பதான் நமக்கு நல்ல டாங்கியா இருக்கும் சோ இது வந்து நல்லா வதக்கிக்கோங்க ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்லே நம்ம வந்து வீட்லயே சூப்பரா பண்ணிரலாம்ங்க எல்லா இன்கிரிடியன்ட்ஸும் இருந்துச்சுனா நம்ம வதக்கின இன்கிரிடியன்ட்ஸ் வந்து நல்லா ஆறனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துறலாம் இந்த மாதிரி பேஸ்டா இருக்கணும் இன்னொரு ஒரு கடாய் வெச்சுக்கோங்க அந்த கடாயில ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிட்டு பட்டர் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ரெண்டு பிரிஞ்சி இலை அப்புறம் ஒரு நாலு பட்டை அப்புறம் லவங்கம் ஒரு நாலு ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா சுட்டதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க கூடிய பேஸ்டையும் ஆட் பண்ணிக்கிறோம் இந்த பேஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி வதக்கி அரைச்சது தான் ஸோ ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது 2 மினிட்ஸ் வதக்கினதுக்கு அப்புறமா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து நமக்கு டேஸ்ட் அண்ட் கலர் கொடுக்கும் அப்புறம் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா சாட்டே பண்ண போகிறோம் தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணியாச்சு இப்போ இதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க மூடி வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட நல்லா குக் பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு அந்த பச்சை ஸ்மெல் ஃபுல்லாகவே போகணும் மிளகாத்தூளில் இருக்க ஸ்மெல் ஆகட்டும் அதெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக குறையணும் இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் இதுக்கப்புறமா லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் விட்டுடுங்க ஏன்னா தெறிக்க ஆரம்பிக்கும் ஸோ இங்கே பாருங்கள் நம்ம ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா திறந்து பார்த்தா நல்லா நம்ம வதக்கினது எல்லாமே வெந்து வந்திருக்கும் தண்ணி வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம வந்து பன்னீரை டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கெட்டியான கிரேவியாக தான் பண்ண போகிறேன் ஸோ டைரெக்டாக பன்னீரை ஆட் பண்ணிடுறேன் நான் சொல்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து 4 to 6 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பன்னீர் வேணும்னா நீங்கள் தவாவில் வந்து ஃப்ரை பண்ணியும் போடலாம் இல்லைன்னா டைரெக்டாகவும் போட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறோம் 4 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் கிட்ட ஆட் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி கஸ்தூரி மேத்தியும் நல்லா வந்து க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பட்டர் தேவைப்பட்டால் மேலே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ பார்க்கவே எவ்வளோ எம்மியாக இருக்கு பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே நம்ம வந்து சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணிடலாங்க சப்பாத்தி நான் தோசை கூட சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து நான் ரெசிபி ஆல்ரெடி போட்டிருக்கோம் நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் பார்க்காதவங்க பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணிவிட்டு ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ